சென்னைக்கு மிக அருகில் மகாபலிபுரம் அருகே நிவர் புயல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் புதன்கிழமை பகல் அல்லது பிற்பகல் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திங்கட்கிழமை லேசான சாரல் மழையுடன் தொடங்கி படிப்படியாக அதிகரித்து புதன்கிழமை கனமழை அல்லது மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரையை ஒட்டிய காரைக்கால், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டும் வருகின்றன. ஒளி வேகத்தில் தாக்கும் என்பதால் சிம்பாலிக்காக ஒளி என பொருள்படும் நிவார் என்ற பெர்சிய வார்த்தையை இந்த புயலுக்கு சூட்டியுள்ளது ஈரான். வர்தா புயல் 155 கிலோமீட்டர் வேகத்திலும், ஓகி புயல் 185 கிலோமீட்டர் வேகத்திலும், கஜா புயல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும் கரையை கடந்தன. இந்நிலையில் சென்னை அருகே மகாபலிபுரத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் நிவார் புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த கணிப்பு உண்மையானால் சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது உறுதி. 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வான அல்லது நடுத்தர பரப்பில் காற்றின் வேகம் இருக்கும் போது பாதிப்புகள் நிச்சயம் கடுமையாக இருக்கும் என வானிலை சார்ந்த இணையதளங்கள் தெரிவிக்கின்றன. 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னை அருகே புயல் கரையை கடந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். பெரிய மரங்களின் கிளைகள் முறிந்து கீழே விழும், அதுபோல் பல மற்ற வெளிநாட்டு இன மரங்கள் வேரோடு சாயும். எனவே மரங்களுக்கு கீழ் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்க்கவும். சிறிய மரங்களுக்கு கீழ் ஆதரவற்றோர் வசித்தால் அவர்களை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது அரசு மற்றும் தன்னார்வலர்களின் பொறுப்பாக இருந்து வருகிறது. வீட்டு கூரைகள் காற்றில் பறக்க வாய்ப்புள்ளது. எனவே மொட்டை மாடிகளில் சரியான பிடிமானம் இல்லாத நிலையில் கூரைகள், தென்னை ஓலைகள், சிமெண்ட் சீட்டுகள் இருந்தால் அவை விபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. உறுதியான பிடிமானம் இல்லாமல் தரையில் ஊன்றப்பட்டுள்ள இரும்பு, பிளாஸ்டிக் தூண்கள், சாமியானா பந்தல்கள், தற்காலிக பந்தல்கள் கடும் சேதத்தை சந்திக்கும். சாலை, ரயில், வான் போக்குவரத்து கடும் பாதிப்பை சந்திக்கும். பொழுதுபோக்கு பூங்காக்களில் உள்ள ரோப் கார்கள் கடலில் பாதுகாப்பற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் படகுகள் சேதமடைய வாய்ப்பு அதிகம் உண்டு. குறிப்பாக மின் இணைப்புகள் பல மணி நேரம் துண்டிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே பேட்டரி லைட்டுகள் போன்றவற்றை மக்கள் தயாராக வைத்துக் கொள்ளலாம்.